Hi guys, good evening. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்க எர்ணாகுளம் ஜங்ஷன்ல தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்துட்டீங்க நம்ம KSR பெங்களூர்ல இருந்து எர்ணாகுளத்துக்கு இன்டென்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தோம். டிராவல் அவர் 10 மணி 45 நிமிஷம் 583 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண செம்மையா சூப்பரா இருந்துச்சு. பகல் ட்ரெயின் பெங்களூர்ல இருந்து எர்ணாகுளம் வரதுக்கு ஒரு பகல் ட்ரெயின் அந்த ட்ரெயின் கூட சொல்லுவாங்க சூப்பரா இருந்துச்சு. நீங்க அந்த ட்ரெயின் வீடியோ பார்க்காம இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் சோ மறக்காம நீங்க போய் பாருங்க. நாம இப்போ எர்ணாகுளத்துல இருந்து குருவாயூர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோங்க. அதுக்கு நம்ம சூஸ் பண்ண ட்ரெயின் நைட் 7:40 கிளம்புற எர்ணாகுளம் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நைட் ட்ரெயின்ல டிராவல் ஆகுது, ரெகுலரா டிராவல் ஆகுது. 7:40 எடுத்து நைட் 10:30 குருவாயூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுதுங்க. இப்போ நான் வந்து ஏன் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து பேசுறேன்னா வெளியே வந்து அம்ரிபா ஸ்கீம்ல எர்ணாகுளம் ஸ்டேஷனை ஃபுல்லாவே இடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும்னு தெரியல. ஸோ வரும்போது கண்டிப்பா ஒர்க் முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வெளியே இருக்கும்போது நம்ம கவரேஜ் கரெக்டாக கிடைக்காதுன்னு சொல்லி உள்ளுக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். நம்ம இருக்க பிளாட்ஃபார்ம் எத்தனை கேட்டீங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம். நமக்கு பின்னாடி போற ட்ரெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து லோக்மானியத்தில் போற துரந்தோ எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த வண்டி இப்போதான் வந்திருக்கு. ஸோ வாரத்துக்கு 2 தான். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து நினைக்கிது பார்த்தீங்களா இன்னைக்கு நம்மளை வேப் 4 தான் கூட்டு போகிறாங்க எர்ணாகுளம் டு குருவாயூர் வரைக்கும். ஸோ வாங்க ட்ரெயின் கிட்டே போய் ICF கோச்சா LHB கோச்சா எல்லாமே பார்க்கலாம். நம்மளை இன்னைக்கு எர்ணாகுளத்துலேருந்து குருவாயூர் வரைக்கும் யார் கூட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா வேப் 4 அரக்கோணத்துடைய லோக்கோ தாங்க நம்மளை இன்னைக்கு கூட்டு போக போகிறாங்க. இவங்க தான் நம்மளை வந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல்லாம் 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் டிராவல் குருவாயூருக்கு. 94 கிலோமீட்டர் இவங்க தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்ரிசர்வ் தாங்க இந்த வண்டிக்கு. காய்ஸ் நாம இப்போ பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டு குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸில் அன்ரிசர்வ் கோச்சில் வந்திருக்கோம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மொத்தம் இந்த வண்டிக்கு 2 லேடிஸ் கோச்சு 2 SLR கோச்சு அது போக பார்த்தீங்கன்னா 11 அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கடைசிக்கு முன்னாடி இருக்கிற கோச்சில் தான் இருக்கோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. நானும் மைக்கேல் ப்ரோ மட்டும் தாங்க இல்லை ட்ராவல் பண்ணுறோம். காய்ஸ் நம்ம டிராவல் பண்ணுற எர்ணாகுளம் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 06448 நீங்கள் தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதேமாதிரி மறுபடியும் ஒரு முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைட்டு 7:40 எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி குருவாயூருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டி வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளம் டவுன் ஆலுவா அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சூர் வழியாக குருவாயூருக்கு நைட்டு 10:30 ரீச் ஆகுதுங்க. ஸோ மொத்தம் டிராவல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 97 கிலோமீட்டர் 3 மணி நேரம் டிராவல் கணக்காதுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நைட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியதுக்கப்புறம் அது இவ்வளோ ஃப்ரீயான ட்ரெயினில் பண்ணதே இல்லை. நைட் டைம் போகிற ட்ரெயினில் எடுத்திருக்கோம். பட் அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் எர்ணாகுளத்துக்கான ஃப்ரீயாக இருக்குது. போக போக கூட்டம் ஏறலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற ட்ரெயின் வந்து எர்ணாகுளத்தில் பிளாட்ஃபார்ம் 4 வந்துக்கிட்டு இருக்குங்க. நிஜாமுதீன்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகிற ராஜதானி எக்ஸ்பிரஸ்ங்க எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து குருவாயூரை நோக்கி நைட்டு 7:40 டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டிக்கு மொத்தம் 16 கோச் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மிடிலில் லேடிஸ் கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே அன்ரிசர்வ் தான். காய்ஸ் நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாண்ட் தான் எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வண்டி கிளம்புனா உடனே சிக்னலை போட்டு நிப்பாட்டிட்டாங்கங்க என்னன்னே தெரில. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷனில் கிளம்புன உடனே வண்டியை வந்து ஒரு 10 நிமிஷம் சிக்னல் காண்டி போட்டு வச்சிட்டாங்க.
ஸோ அடுத்த ஸ்டாப் நமக்கு எர்ணாகுளம் டவுன் தான். வண்டி ஒரு வழியாக கிளம்பிருச்சு. காய்ஸ், நம்மளோட ட்ரெயினுக்கு கூட்டம் ரொம்ப ஏறிச்சுங்க. இங்கே வந்து அதிகமாக கூட்டம் ஏறிட்டாங்க. ஸோ எர்ணாகுளம் டவுனில் ஜங்ஷனில் வண்டி ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ எர்ணாகுளம் டவுனில் வண்டி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கோச்சில் யாருமே ஏறலை, பட் எல்லா கோச்சிலையும் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குற ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து பிளாஸ்பூர் போகிறதுங்க. இந்த வண்டிக்கு எர்ணாகுளம் டவுன் வந்து ஸ்டாப்பிங் கிடையாது, எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க எர்ணாகுளம் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸுக்கு ஸ்டாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வெறும் 97 கிலோமீட்டர் தான் ட்ராவல் கிலோமீட்டர். ட்ராவல் ஹவர் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் 15 ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஷாப்பிங்கில் வந்து நிற்கலைங்க, எல்லா ஷாப்பிங்லேயுமே நிற்கிது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங்கில் நிற்கிதுங்க. ஸோ எல்லா ஷாப்பிங் நான் சொல்ல முடியாது, ஏன்னா 15 ஷாப்பிங் மொத்தம். முக்கியமான ஷாப்பிங் சொல்கிறேன், எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு அப்புறம் எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, அங்கமல்லி, திருச்சூர், கடைசியாக குருவாயூருக்கு இந்த வண்டி ரீச் ஆகுதுங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க எர்ணாகுளம் டு குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸுடைய ரேக்கோட ஷேரிங் தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இந்த டீட்டெயில் வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எர்ணாகுளத்துலேருந்து குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸுடைய ரேக்கை வந்து எர்ணாகுளம் டு காயம்குளம், குருவாயூர் டு பொருளூர் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறாங்க இந்த ரேக்கை. இந்த வண்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 கோச், அன்ரிசர்வ் கோச் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆலுவா ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி கிளம்பிருச்சுங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆலுவா ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஆலுவா வராம்பாருங்க.
நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கமல்லிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து கூட்டம் இறங்கவே இல்லை, ஏறதான் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொரட்டை அங்காடிங்கிற ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஒரு கால் மணி நேரம் டிலேவாக ரன் ஆகி போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான ஷாப்பிங்னா திருச்சூர் மட்டும்தான் வரும். திருச்சூருக்கு அப்புறம் நம்ம குருவாயூர் போய் ரீச் ஆயிடலாங்க. இப்போ இந்த ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இறங்கவும் செய்யலை, ஏறவும் செய்யலை. ஒரு சின்ன ஊர் தான். இந்த வண்டி கொஞ்சம் 15 ஸ்டாப் இருக்கனால நிறையா ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஷாப்பிங்கே கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயினில். பட் அன்ரிசர்ஸ் நிறையா கோச் அன்ரிசர் இருக்கனால நிறையா பேர் ஏறவும் செய்கிறாங்க, இறங்கவும் செய்கிறாங்க. முக்கியமாக லேடிஸ் கோச்சில் வந்து ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்குது இந்த ட்ரெயினில். ஸோ அதை கவர் பண்ண முடியல நம்மளால். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா சாலக்குடி ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை, நிறையா பேர் இறங்குறாங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா சாலக்குடி ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ வந்த உடனே 1 மினிட்ல வண்டி டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டிக்கெல்லாம் போகுது. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்காடுங்கிற ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்குங்க. இந்த வண்டி இந்த டைமிங்கில் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டமே இல்லைங்க. எர்ணாகுளம் டவுனில் தான் கூட்டம் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட்டமே ஏறவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க ஒல்லூருங்கிற ஒரு ஊரில் தாங்க நம்ம இருக்கோம் இன்னிப்போ. நம்ம ட்ரெயின் வந்து ஒரு கால் மணி நேரம் ஆச்சு. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெயின் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிருச்சுங்க. ஸோ அந்த ட்ரெயின் போய் 2 ட்ரெயின் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்ம வண்டி டிபார்ட் ஆகவே இல்லை ஒல்லூர் ஸ்டேஷனில் இருந்து. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஸ்டேஷனில் இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஸ்டேஷனில் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரொம்பவே காலியாக இருக்குது, ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஸ்டேஷனில் இருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்தது ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்குது, திருச்சூர் பார்க்கணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவாயூர் ரீச் ஆயிடுவோங்க. ஸோ வண்டி டிலேவாக தாங்க வந்துட்டுருக்கு. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து டிபார்ச்சர் ஆனதுக்கப்புறம் திருச்சூர் பக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து தான் குருவாயூருக்கு பிரியும், அந்த ஸ்டேஷன்லாம் நம்ம இப்போ இருக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிராவல் பண்ணியிருக்கோம் திருச்சூர் புக்கணம் திருச்சூர் புக்கணத்துலேருந்து கிராஸ் ஆகி இந்த வண்டி போயிட்டுருக்கேன்.
அடுத்த ஸ்டாப் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா குருவாயூர் ஸ்டேஷன் தாங்க. நம்ம வந்து கடைசி ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி இப்போ குருவாயூர் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எர்ணாகுளம் டு குருவாயூருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெயின் வந்து நைட் டைம்லாம் ரன் ஆகிட்டு இருங்க. அதில் நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் மட்டும்தான் இப்போ எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து குருவாயூர் வரைக்கும் போகுது. மீதி ரெண்டு ட்ரெயின் வந்து ஒன்று வந்து திருவனந்தபுரம் டு குருவாயூர் இன்டர்சிட்டி எர்ணாகுளம் டவுன் மட்டும்தான் வரும். இன்னொன்று மதுரையிலேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ், மதுரை டு குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த வண்டி வந்து எர்ணாகுளம் டவுன் தான் வரும், எர்ணாகுளம் ஜங்ஷன் வளர்ந்த ரெண்டு ட்ரெயினுமே. ஸோ இந்த மொத்தம் மூணு ட்ரெயின் வந்து ஈவினிங் டைமில் எர்ணாகுளம் டு குருவாயூருக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதில் ஒரு ட்ரெயின் 7:40, அதில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிமிஷம் டிலேவா குருவாயூர் கடை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 நிமிஷம் டிலேவா குருவாயூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவாயூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கே நம்ம வண்டி வந்து கடைசி ஸ்டாப், எல்லாருமே இறங்கிட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர்லேருந்து சென்னை ஏக்கமூர் போகிற எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ ரெகுலராக போகிற ட்ரெயின். இந்த வண்டி மதுரை வழியே தான் சென்னை ஏக்கமூர் போகுங்க. அந்த வண்டி தான் நைட்டு 11:30 குருவாயூர்லேருந்து கிளம்புவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11:30 எடுத்து நாளைக்கு நைட்டு 8:30 சென்னை எக்மோருக்கு ரீச் ஆகுங்க. ஹாய் காய்ஸ், ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து எர்ணாகுளத்திலிருந்து குருவாயூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துடும். அதில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் நம்பர் 06448ங்க. நைட்டு 7:40 எர்ணாகுளத்துலேருந்து எடுத்து இப்போ வண்டி வந்து ஒரு 5 நிமிஷம் டிலேவாக 10:35 குருவாயூர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிருங்க. ஸோ நம்மளோட வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்கிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சீயுங்க.